வணக்கம் நேயர்களே, இன்றைய புதுவை விருந்தினர் நிகழ்ச்சியில் நாம் சந்திக்க இருப்பவர் பிரான்சில் வசித்து வரும் புதுச்சேரியைச் சேர்ந்த எழுத்தாளரும் ஆய்வாளருமான டாக்டர் செயின்ட் மார்க் அலெக்சிஸ் தேவராஜ் அவர்கள். அவர் பிரான்சில் வசித்து வந்தாலும் தமிழை தன் மூச்சாக கொண்டு இலக்கியத்திலும் படைப்பாற்றலிலும் மிகச்சிறந்த திறமையை வெளிப்படுத்தி வருகிறார். பிரான்சில் இருந்து புதுச்சேரிக்கு வருகை தந்திருக்கும் அவருடன் ஒரு சிறிய நேர்காணலை இப்போது காண்போம். ஐயா வணக்கம். அனைவருக்கும் வணக்கம், உங்களுக்கும் வணக்கம். இங்கே கூறியிருக்கிற இந்த நிகழ்ச்சி பார்க்கிற அனைவருக்கும் என்னுடைய தமிழ் வணக்கம். எங்கள் வாழ்வும் எங்கள் வளமும் மங்காத தமிழென்று சங்கை முழங்கு என்று முழங்கிய பாவேந்தர் தோன்றிய பைந்தமிழ் நகரமாகிய புதுச்சேரியில் தங்களுடன் இந்த தொலைக்காட்சி நிறுவனத்திற்காக நேர்காணல் நிகழ்த்துகின்ற இந்த வேளையில் நான் கழிவேறு வகை அடைகின்றேன். உங்களை பற்றி அறிமுகப்படுத்தி, நான் புதுச்சேரியில் பிறந்தவன், அரசு பள்ளியில் படித்தவன். குறிப்பாக வீரமாமுனிவர் அரசு உயர்நிலைப் பள்ளியிலும் ஜீவானந்தம் அரசு மேல்நிலைப் பள்ளியிலும் என்னுடைய பள்ளி காலங்கள் கரைந்தோடின. பிறகு பட்ட வகுப்பை தாகூர் கலைக்கல்லூரியில், மேல் படிப்பை உயர் படிப்பை காஞ்சி மாமுனிவர் பட்ட மேற்படிப்பு மையத்தில், புதுகலை தமிழ் இலக்கியம் இளமுனைவர் பட்ட ஆய்வு முனைவர் பட்ட ஆய்வு நிகழ்த்தி சென்னை லயோலா மற்றும் கடலூர் தூய வளனார் கல்லூரியில் தமிழ் பேராசிரியராக பணியாற்றினேன். கடந்த 8 ஆண்டுகளாக பிரான்ஸ் நாட்டுக்கு புலம்பெயர்ந்து அங்கு தமிழ் பணியும் தமிழ் ஆய்வு பணியும் மற்ற சொற்பொழிவு பணிகளும் செய்து கொண்டிருக்கின்றேன். ஐயா, இப்ப நீங்க தமிழின் பால் இவ்வளவு அன்பு வச்சிருக்கீங்க, அப்படி இருக்கும்போது நீங்க எழுதிய படைப்புகள், உங்க நூல்கள் பத்தி கொஞ்சம் சொல்லுங்க. நான் முதல் முதலாக தமிழ் குடிமகனார் வெண்பா மாலை என்ற ஒரு நூல் நான் தாகூர் கலைக்கல்லூரி இளங்கலை பட்ட வகுப்பு படிக்கும் பொழுது வெளியிடப்பட்டது. 40 கவிஞர்கள் சேர்ந்து அந்த நூலை வெளியிட்டார்கள். முதல் முதலாக வெண்பா எழுத முயற்சி செய்து ஒரு வெண்பாவையும் அதில் எழுதின. இதுதான் என்னுடைய முதல் முயற்சி, கன்னி முயற்சியாக அமைந்தது. அதற்கு பரவலான வரவேற்பை பெற்ற பிறகு புதுக்கவிதை உலைகள் அதிகமாக என்னுடைய நாட்டம் சென்ற காரணத்தினால் பல்வேறு காலகட்டங்களில் வாய்ப்பு நேரிடும் பொழுதெல்லாம் நான் பல புதுக்கவிதைகளை எழுதி நதியோர நாணல்கள் என்று நான் பணி செய்யக்கூடிய காலத்தில் புதுக்கவிதை நூலாக வெளியிட்டுள்ளேன். அதன் பிறகு தமிழ் ஆராய்ச்சி கட்டுரைகள், புதுக்கவிதையில் விவிலிய சிந்தனைகள் என்ற நூல்களை எல்லாம் வெளியிட்டேன். தற்போது பிரான்ஸ் நாட்டில் வசித்து வருகின்ற வேளையில் அங்கு புலம்பெயர்ந்து வாழக்கூடிய தமிழர்கள் மத்தியில் இருக்கக்கூடிய பழக்க வழக்கங்கள், பண்பாட்டு கூறுகள், விழுமியங்கள், வாழ்க்கை சூழல்கள், போராட்டங்கள் அனைத்தையும் முற்று நோக்கி ஆய்வு கண்ணோட்டத்தில் புலம்பெயர் ஆய்வுகள் என்று சொல்லப்படக்கூடிய டயாஸ்போரா என்ற இலக்கிய வகையில் இப்பொழுது நான் மிகப்பெரிய ஒரு நாட்டத்தை செலுத்த தொடங்கி பல ஆய்வுகளை நிகழ்த்தி கொண்டிருக்கின்றேன். அதனுடைய நோக்கமாகத்தான் நான் புதுச்சேரிக்கு இப்போ வந்திருக்கக்கூடிய இந்த சூழ்நிலையில் 2 நூல்களை வெளியிடலாம் என்று யோசித்தேன். ஆனால் நூல்களுடைய வேலை பழு காரணமாக அது முடிவு பெறவில்லை. நூல் வெளியீட்டு விழாவை என்னால் நிகழ்த்த முடியவில்லை என்பதை தங்களுக்கு கவனத்தில் செலுத்தி இதோ இந்த நூல் இருக்கு பாருங்க, புலம்பெயர் நாட்டில் புத்திலக்கிய ஆய்வுகள். இது கிட்டத்தட்ட 3.5 ஆண்டுகள் ஆய்வு செய்து பிரான்ஸ் நாட்டில் இதை நான் எழுதி இப்பொழுது என்னுடைய நேற்று தான் இது என்னுடைய கைக்கு வந்துச்சு. இன்னொன்று, அண்மையில் நான் மணிமேகலைய உலகளாவிய நவீன சீர்திருத்த பெண்களுடைய அணுகுமுறைகளோடு ஒப்பிட்டு பார்த்து பத்தினி மகள் பிக்குன் என்ற ஒரு நூலை எழுதியிருக்கேன். இதில் இந்த மணிமேகலையினுடைய கதையை பிரெஞ்சு மொழியில் எளிய முறையில் கதை கூறும் வடிவத்தில் இதில் சேர்த்து வெளியிடுவதற்கு நான் முயற்சி செஞ்சுருக்கிறேன் அப்படின்றது உங்களுடைய கவனத்துக்கு நான் தெரிவிக்கிறேன். இது மட்டும் இல்லாமல் என்னுடைய பணிகள், தமிழ் பணிகள் என்ன அப்படின்னா, பிரான்சில் நடக்கக்கூடிய அனைத்து தமிழ் நிகழ்ச்சிகளிலும் சென்று கொண்டு பங்கேற்பது, பேசுவது, தமிழர்கள் மத்தியில் உரையாடுவது, தமிழர்கள் மத்தியில் உரையாடும் பொழுது அவர்கள் ஏற்படக்கூடிய பல வகையான ஐயப்பாடுகளை திருத்தி வைப்பது, ஒற்றுப்பிழை திருத்தி கொடுப்பது, சமய சொற்பொழிவுகள் அதிகமாக பங்கேற்பது, தமிழ் உணர்வு மிக்க பிள்ளைகள் குடும்பங்கள் மத்தியில் சென்று தமிழ் வகுப்புகளை நான் எடுத்து பிரெஞ்சு ஆங்கிலம் ஸ்பெயின் போன்ற மொழிகளை பேசக்கூடிய மாணவர்கள் மத்தியில் தமிழ் கலாச்சாரம், மொழி, பண்பாடு இவற்றையும் நான் அவங்க மத்தியில்
போதித்து அவர்கள் நல்ல நம்முடைய பண்பாட்டு செழுமையில் அவங்களை மீட்டெடுக்கிறதுக்கான வழிமுறைகளை நான் ஈடுபட்டிருக்கிறேன் என்பதை நான் தெரிவிக்கிறேன். அங்கிருந்து பல நாடுகளில் நடக்கக்கூடிய பன்னாட்டு கருத்தரங்குகளிலும் என்னுடைய ஆய்வுக் கட்டுரைகளை நான் வழங்கி வரேன். சில பொழுது நேரடியாகவும் கலந்து கொண்டு நான் அந்த கட்டுரைகளை வெளியிட்டிருக்கிறேன். கிட்டத்தட்ட 34 பன்னாட்டு கருத்தரங்குகளில் என்னுடைய கட்டுரை இடம்பெற்றிருக்கு, வாசிக்கப்பெற்றிருக்கு, நூலாக வெளிவந்திருக்கு என்பதை தெரிவிச்சிருக்கேன். இப்பொழுது நான் இத்தாலி நாட்டுக்கு சென்று பயணக்கட்டுரை ஒன்றை எழுதி கொண்டு வருகிறேன். நகரத்துக்குள்ளே ஒரு நாடு என்பது அந்த புத்தகத்தினுடைய பெயர். அது என்னுடைய அடுத்த நூலாக வெளிவரும் என்பதை உங்களுக்கு தெரிஞ்சுக்கேன். என்னுடைய எழுத்து பணி ஓயாது என்பதை உங்களுக்கு முன்பாக தெரிவிப்பதில் நான் மகிழ்ச்சி அடைகிறோம்மா. நீங்கள் இப்போ தொடர்ச்சியாக ஆய்வுக் கட்டுரைகள், புதுக்கவிதைகள், வெண்பா இந்த மாதிரி எழுதிட்டு வரேன்னு நிறைய சொன்னீங்க. இப்போ வந்து நீங்கள் புதுச்சேரியில் பிறந்தாலும் பிரான்ஸ் நாட்டில் வசித்து வரீங்க. அப்படி இருக்கும்போது இப்போ பிரான்ஸ் நாட்டில் தமிழுக்கும் தமிழர்களுக்கும் உள்ள நிலைமை என்ன, அங்கே தமிழுக்கு எவ்வளோ முக்கியத்துவம் கொடுக்குறாங்க, தமிழ்நாட்டு விழாக்கள் தமிழக எழுத்தாளர்களுக்கு எவ்வளோ முக்கியத்துவம் கொடுக்குறாங்க, அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள். கரெக்டா, பிரான்ஸ் நாட்டில் பல நாட்டு தமிழர்கள் வாழறாங்க. அதில் அதிக அளவில் வாழக்கூடியவர்கள் புதுச்சேரியை சேர்ந்த தமிழர்கள். அதற்கடுத்து வியட்நாமு, மொரிஷியஸு, குவாதலூப் இது போன்ற தமிழர்களும் இருக்கிறாங்க. வேறு புலம்பெயர்ந்த தமிழர்களும் வசிக்கிற ஒரு சூழ்நிலையை நம்ம பார்க்குறோம். தமிழர்கள் பரவலாக வாழக்கூடிய பகுதிகள்னு சிலது இருக்குது. குறிப்பாக சர்சல், கிர்னி, போந்துவாஸ், உள்ளி சுபா, வில்லேலபிள் இது மாதிரியான பகுதிகளில் தமிழர்கள் அதிகமாக வாழ்கின்ற அந்த அவங்களுடைய அந்த இட பரவல் அடர்த்தியின் காரணமாக தமிழ் பெயர்களை தாங்கிய அங்காடிகள், அதுக்கடுத்து வழிபாட்டு தலங்கள், அது பத்திரிகைகள் அதிகமாக நடத்துகிற பகுதி, ஊடகங்கள் நடத்தக்கூடிய பகுதிகள்லாம் நிறையா இருக்குது. திரையரங்குகளில் தமிழ் திரைப்படங்கள் அதிகமாக அங்கே வெளியிடப்படக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்குது. அப்போ என்ன நான் சொல்ல வரேன் அப்படின்னாக்கா, பொழுதுபோக்கிற்காகவும் கலை நிகழ்ச்சிகளுக்காக மட்டும்தான் அந்த தமிழை வந்து அதிகமாக மக்கள் மத்தியில் நம்ம பார்க்க முடியுது. அடுத்து வழிபாட்டில் பார்க்க முடியுது. கல்வியில் அவ்வளவாக தமிழை பார்க்க முடியல. இருந்தாலும் இனால்கோ அப்படின்ற ஒரு அமைப்பு இருக்குது. அது சொர்பன் பல்கலைக்கழகத்தினுடைய ஒரு அமைப்பு. அதில் சில பேராசிரியர்கள் பணி செய்கிறாங்க. அவர்கள் விருப்ப மொழியாக தமிழை ஒரு பாட மொழியாக வச்சுருக்கிறாங்க. அதை தமிழர்கள் அல்லாத பிரெஞ்சர்களும் ஆப்பிரிக்கர்களும் விரும்பி படிக்கிறாங்க. ஒரு சில தமிழர்கள் அதை விரும்பி படிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையும் இருக்குது. அது பட்டத்துக்காகவோ அல்லது பட்டயத்துக்காகவோ கிடையாது, விருப்பத்தின் காரணமாக ஒரு சான்றிதழ் படிப்பாக தான் அது நடக்குது. அது மட்டுமல்லாமல் நம்முடைய ஊரில் மேல்நிலை கல்வியில் இணையாக இருக்கக்கூடிய ஒரு இது வந்து கல்வி முறை அங்கே பாக்கு. அதில் விருப்ப மொழியாக ஒரு பாடமாக தமிழ் இருக்குது. அதை வந்து பள்ளியில் நடத்துகிற ஒரு முறை அங்கே இல்லை. அதை வந்து தமிழை வந்து அதில் ஒரு பாடத்தை தேர்ந்தெடுக்கக்கூடிய மாணவர்கள் தங்களுடைய சொந்த முயற்சியால் வார நாட்களிலோ இறுதி நாட்களிலோ அல்லது விடுமுறை நாட்களிலோ தமிழ் சொல்லி கொடுக்கக்கூடிய அமைப்புகள் அல்லது கழகங்களில் போய் விருப்பத்தோடு தமிழை படித்து அந்த தேர்வை எதிர்கொள்கிறாங்க. மற்றபடி தமிழர்கள் அதிகமாக இருக்கக்கூடிய பகுதிகளில் வேலை செய்யக்கூடிய இடங்களில் தமிழர்களை பணிக்கு அமர்த்தக்கூடிய ஒரு சில சூழ்நிலைகள் இருக்கும். அவர்கள் தமிழர்கள் மத்தியில் விற்பனை செய்வதற்கு குறிப்பாக கர்ஃபூர், ஒஷான், லெக்லர் இந்த மாதிரியான நிறுவனங்கள் வணிகத்தலங்களில் தமிழர்கள் அதிகமாக வேலை செய்கிற ஒரு இடத்தை பார்க்குறோம். அதே மாதிரி மருத்துவமனைகளிலும் மற்ற நீதிமன்றங்களிலும் தமிழர்கள் என்ன பண்ணுறாங்க, மொழிபெயர்ப்புக்காக போவாங்க. பிரெஞ்சு மொழி அதிகம் தெரியாத தமிழர்களுக்கு அவங்க சொல்கிற தமிழை வந்து பிரெஞ்சு மொழியில் மொழிபெயர்த்து சொல்லி அவர்கள் சொல்லக்கூடிய பிரெஞ்சு மொழி செய்தியை தமிழில் மொழிபெயர்த்து மக்களுக்கு சொல்லக்கூடிய மொழிபெயர்ப்பு பணியை அதிகம் பேர் செய்கிறாங்க. இப்போ தமிழ் தேவைப்படுது அவங்களுக்கு. அது இல்லாமல் நீதிமன்றங்களில் காவல் நிலையங்கள், அடுத்து உயர் நிறுவனங்கள் ப்ரெஃபெக்சூர் அப்படியெல்லாம் சொல்கிறாங்க, அந்த மாதிரி நிறுவனங்களில் தமிழர்கள் சொல்லக்கூடிய செய்திகளை மொழிபெயர்த்து உயர் அதிகாரிகளுக்கு தெரியப்படுத்துறதுக்கு தமிழர்கள் அதிகமாக தமிழ் அறிவோடு மொழிபெயர்த்து சொல்லக்கூடிய ஒரு நுட்பத்தை நாம் பார்க்குறோம். ஏன்னா தவறான மொழிபெயர்ப்பு அங்கே செய்ய முடியாது இல்லைங்களா, அதனால் சரியான முறையில் மொழிபெயர்ப்பு செய்யக்கூடிய நிலையில் பார்க்குறோம். அதற்காக சில அகராதி பணிகளும் சிலர் மேற்கொண்டிருக்கிறாங்க. சில அகராதிகளும் வெளியே வந்திருக்கு. அவர்கள் உதவியாக சில அகராதிகளுடைய
உதவியை மையமாக வச்சு நிறைய பேர் என்ன பண்ணுறாங்க, தங்களுடைய தேவைகளை நிறைவேற்றுறாங்க. இப்படி தான் தமிழ் அங்கே இருக்குது. அதற்கு அடுத்து திரைப்படங்கள் மூலமாக தமிழர்கள் தங்களுடைய பொழுதுபோக்கை போக்கக்கூடிய ஒரு நிகழ்ச்சியில் இருக்குது. இங்கே வரக்கூடிய அனைத்து திரைப்படங்களும் பெரும்பாலும் அங்கே திரையிடப்படுகிறது. தமிழில் வழிபாடுகளும் பார்க்குறோம், பத்திரிகைகள் வருது, ஊடகங்கள் வருது, பண்பலை நிறுவனங்களும் வருது, இதழ்கள் சிலவற்றை வருகிறது, குறிப்பாக ஞான தீபம் போன்ற இதழ்கள் இருக்குது. நிறைய அமைப்புகள் நம்முடைய தமிழ் புலவர்கள் பெயரில், திருவள்ளுவர், பாரதிதாசன், பாரதி, கம்பன், இந்த வாணிதாசன், இந்த பெயர்களை அமைப்புகளை வச்சு ஆண்டுதோறும் பெரிய நிகழ்ச்சிகளை நடத்துகிறாங்க, தமிழ் பணிகளை செய்கிறாங்க. அவை ரொம்ப சிறப்பாக பிரான்ஸில் செயல்பட்டு கொண்டு இருக்கிறது. தமிழர்கள் தங்களுடைய அடையாளங்களை இழந்து போகாமல் பாதுகாத்து கொள்வதற்கு இந்த அமைப்புகள் ரொம்ப உதவிகரமாக இருக்குது அப்படின்றத உங்களுக்கு இந்த நேரத்தில் நான் பதிவு செய்ய விரும்புகிறேம்மா. இப்போ நீங்கள் மொழிபெயர்ப்பு பற்றி சொன்னீங்க இல்லையா, புதுச்சேரிக்கும் பிரான்ஸுக்குமே நிறைய தொடர்பு உண்டு. ஏன்னா பிரான்ஸ் தான் வந்து புதுச்சேரி ஆண்ட மண்ணுன்னு சொல்லலாம். நான் இந்த காலகட்டத்திலையும் வந்து புதுச்சேரியோட நகர அமைப்புகள் நிறைய நம்ம பார்த்தா பிரான்ஸ் கலாச்சாரத்தை வந்து முன்மொழியறதா இருக்கு. அப்படி இருக்கும்போது நூல்கள், முக்கியமா சொல்ல போனா மொழிபெயர்ப்பு நூல்கள் வந்து பிரான்ஸ்ல இருந்து தமிழ்லயும், தமிழ்நாட்டுல இருந்து பிரெஞ்சு நாட்டிலயும் மொழிபெயர்க்கப்படும் பொழுது நிறைய கலாச்சார பகிர்வு ஏற்படுது. அப்படி இருக்கும்போது தமிழ் நூல்கள் பிரெஞ்சுல மொழிபெயர்க்கப்படுறது எவ்வளவு முக்கியத்துவமா இருக்கு, இல்ல பிரான்ஸ்ல இருந்து தமிழ்நாட்டுக்கு நூல்கள் மொழிபெயர்க்கப்படுறது, அது குறித்து நீங்க சொல்லுங்க. அருமையான செய்திகள். பாரதி பாண்டிச்சேரியில் வாழ்ந்த அந்த காலகட்டத்தில் நிறைய இங்கே இருக்கக்கூடிய பிரெஞ்சு மொழி தெரிந்த அன்பர்கள் அவருக்கு நண்பர்களாக இருந்தாங்க. அவர்கள் தங்களுடைய அந்த பிரெஞ்சு மொழியில் தங்களுக்கு கிடைச்ச அனுபவங்களெல்லாம் அவரோடு பகிர்ந்து கொள்ளக்கூடிய வேலையில் இந்த சுதந்திரம், சமத்துவம், சகோதரத்துவம் இல்லையா, ஜீன் ஜாக் ரூசோ சொன்ன அந்த கருத்து உலகளாவிய நிலையில் போய் அது மிகப்பெரிய பரவலான வரவேற்பை பெற்றதுன்னு உங்களுக்கு தெரியும். பாரதியாய் அந்த கருத்துகளுடைய தாக்கத்தின் அடிப்படையில் பாண்டிச்சேரியில் நிறைய கவிதைகளை, படைப்புகளெல்லாம் அவர் பாடினார் அப்படின்ட்டு நம்ம சொல்கிறோம். அதனால தான் பாரதி என்ன செய்கிறார், அங்கே வால்டர்ன்னு ஒரு மிகப்பெரிய ஒரு எழுத்தாளர் இருந்தார். அவர் வந்து தன்னுடைய எழுதுகோள் மூலமாக மக்கள் மத்தியில் சுதந்திர போராட்ட உணர்வை ரொம்ப வலியுறுத்தினார். அதே மாதிரி அவருடைய வழியை தொடர்ந்து ஜீன் ஜாக் ரூசோ, விக்டர் யூகோ இவர்கள் நிறைய எழுதினாங்க. இதை மையமாக வச்சு தான் பாட்டி திறத்தாலே இவ்வையத்தை பாலித்திட வேண்டும் என்று பாரதி தனது கவிதை வரியாக முழங்கியதாக நான் உணர்கின்றேன். அப்போ அந்த விடுதலை உணர்வுக்கு பாரதி ஒரு மிகப்பெரிய ஒரு ஆதார புருஷனாக இருந்ததற்கு, அவரை நாம் அடையாளம் கண்டு கொண்டதற்கும், இந்த பிரெஞ்சு சிந்தனைகள் இங்கே தக்க விதமாக அவருடைய நண்பர்கள் மூலமாக அவர் கிடைக்கப்பெற்றதுக்கு காரணம். உதாரணத்துக்கு இன்னொரு சிந்தனை கூட நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். உலகத்தில் எல்லாருமே தாய்மொழின்னு தான் சொல்கிறோம், தாய் நாடுன்னு தான் சொல்கிறோம். ஆனால் உலகத்தில் ஒரே ஒரு நாட்டில் தாய்மொழின்னு சொல்ல மாட்டாங்க, தந்தை மொழின்னு சொல்கிறாங்க, ஒரு தந்தை நாடுன்னு சொல்கிறாங்க. அது என்னன்னா ஜெர்மனி. அப்படி ஒரு சூழ்நிலை இருக்குது. அன்னை நிவேதிதாவுடைய சீடராக தன்னை வரிந்து கொண்ட பாரதி செந்தமிழ் நாடெனும் பகுதியிலே இன்ப தேன் வந்து பாயுது காதுன்னு அப்படி எழுதும்போது எங்கள் தந்தைய நாடெனும் பகுதியிலே ஒரு சக்தி பிறக்குது மூச்சு நிலைன்னு சொன்னார். நம்ம தாய் நாடு தானே சொல்றோமா, தாய்மொழி தானே சொல்றோம். அப்படி அந்த ஒரு இடத்துல மட்டும் எப்படி எங்கள் தந்தைய நாடுன்னு சொல்றாரு அப்படின்னா, பாரதிக்கு தன்னை அறியாமலேயே நிவேதிதா அன்னையினுடைய சிந்தனையை உள்வாங்கி கொண்டு அதை வெளிப்படுத்துகின்றார் என்பதற்கு அது ஒரு எடுத்துக்காட்டு. அந்த மாதிரி நீங்க நேரடியா பார்க்க முடியாம படைப்புகளில் நிறைய நீங்கள் பார்த்தீங்கன்னா பாரதி, பாவேந்தர் இவருடைய படைப்புகளில் பிரெஞ்சு சிந்தனைகள் நிறைய இடம்பெற்றிருக்கு. அது மட்டுமல்ல, பாண்டிச்சேரியில் இருந்து நிறைய கவிஞர்கள் அந்த காலத்தில் தமிழ் பணிகளை செஞ்சுருக்கிறாங்க. குறுந்தொகை சில பகுதிகள் பிரெஞ்சு மொழியில் மொழிபெயர்த்திருக்கிறாங்க. நற்றிணை பாடல்கள், திருக்குறளுக்கு நிறைய உரைகள் இருக்குது. அதில் பாண்டிச்சேரியிலிருந்து ஒரு சிலர் எழுதியிருக்கிறாங்க. பெயர் எனக்கு சற்று நினைவு வரல, அதனால் அந்த பெயர் குறிப்பிட எனக்கு தோணலை. அது ஒரு செய்தி. அது மட்டும் இல்லாமல் பாண்டிச்சேரியில் இருந்து நிறைய பேர் வந்து தமிழர்கள் மத்தியில் நிறைய தமிழ் இலக்கியங்களை பற்றிய நிறைய செய்திகளை பேசுகிறாங்க. அதே மாதிரி வெள்ளையர்கள் பிரிட்டிஷர்களும் தமிழ் பணிகளை நிறைய செஞ்சுருக்கிறாங்க. இந்த மாதிரியான ஒரு அமல் கமிஷன் சொல்கிறாங்க பாருங்கள், அந்த ஒருங்கிணைப்பு இருக்குது. அதில் குறிப்பாக சொல்லணும்னா அண்மையில் கூட முனைவர் ஜான் லூக் செய்வார் என்ற பிரெஞ்சியர் தொல்காப்பியம் சேனாவரையரத்தை பிரெஞ்சு மொழியில் எழுதி அதாவது மொழிபெயர்த்து வெளியிட்டிருக்கிறார். அவர் நேரடியாக நான் சந்திச்சிருக்கிறேன், பேசியிருக்கிறேன். ஒரு நிகழ்வில் தான் அதை அவர் வெளியிட்டதான், அந்த விழாவில் நான் கலந்து கொண்டேன். அண்மையில் கேள்விப்பட்டேன், அவர் வந்து
பொருளதிகாரத்தில் அகத்தினை எல்லாம் மொழிபெயர்த்து கொண்டிருப்பதாக செய்தி கேள்விப்பட்டேன் நான். அந்த மாதிரி நிறைய உங்களுக்கு தெரியும், நிறைய தமிழறிஞர்கள் பிரான்ஸ் நாட்டில் தமிழ் பணிகளை ஆற்றியிருக்கிறாங்க அப்படின்ட்டு. அதே மாதிரி நிறைய பிரெஞ்சு பேராசிரியர்களும் பிரெஞ்சு நண்பர்களும் தமிழ் மொழிக்கு நிறைய சேவை செஞ்சுருக்கிறாங்க. விக்டர் ஹியூகோனுடைய படைப்புகள் நிறைய தமிழில் மொழிபெயர்க்கப்பட்டிருக்கு. அது மட்டுமில்ல, உங்களுக்கு புது கவிதை சிந்தனையும் உங்களுக்கு இந்தியாவில் வந்ததுக்கு பிரெஞ்சு மொழி தான் காரணம். ஏன்னா மல்லார்மே, அப்புறம் வந்து இன்னும் ஒரு சிலர்லாம் எனக்கு நினைவு வரலை, மல்லார்மே என்ற ஒரு கவிஞர் அப்படின்ட்டு. அதே மாதிரி சிறுகதை நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா, எப்படி நம்முடைய ஜெயகாந்தன் குடும்ப சிக்கல்களை உளவியல் ரீதியாக அணுகிறார், அதே மாதிரி அங்கே மாப்பசான் அப்படின்ற ஒரு புகழ்பெற்ற ஒரு எழுத்தாளர் அவர், அந்த மாதிரி அவர்களுடைய கவிதைகள் கதைகள்லாம் நிறையா தமிழில் வந்து அதனுடைய தாக்கத்துக்கு உட்பட்டு நிறைய பேர் எழுதியிருக்கிறாங்க. நிறைய பேர் இருக்கிறாங்க, பாண்டிச்சேரியை சேர்ந்த நிறைய பேர் அங்கே பேராசிரியராகவும் வந்திருக்கிறாங்க. இப்போ கூட அண்மையில் ஓய்வு பெற்ற முடியப்பனாத நம்முடைய பாண்டிச்சேரியை சேர்ந்தவர் தான். அது முன்னாடி பணியாற்றிய கானா சுப்பிரமணியம் சிறப்பான பேராசிரியர், காரைக்கால் நகரத்தை சார்ந்த சிலர் அங்கே தமிழ் பேராசிரியராக இருக்கிறாங்க. அந்த மாதிரி தமிழுக்கும் பிரெஞ்சு மொழிக்கும் இடையே ஒரு இணைப்பு பாலமாக பலர் செயல்படுறாங்க. அதில் பிரெஞ்சர்களும் அடங்குறாங்க, தமிழர்களும் அடங்குறாங்க. பிரெஞ்சர்கள் தமிழக பாண்டிச்சேரியை ஆட்சி செய்யும் பொழுது குறிப்பாக பிரான்ஸ் நாட்டிலிருந்து வந்த ஜூலியன் வின்சோன் என்பவர் நிறைய தமிழ் ஆய்வு பணிகளை மேற்கொண்டார். அதே மாதிரி ஜூ துபரா என்று சொல்லப்படக்கூடிய ஒரு ஆளுநர் புதுச்சேரியில் பிரெஞ்சர் ஆட்சியில் பணியாற்றும் பொழுது அரிக்கமேட்டு ஆய்வை மிக ஆர்வத்தோடு செய்து உலகளாவிய நிலை அரிக்கமேட்டுடைய புகழை முதல் நிலையில் வெளிப்படுத்தியவர் அவர் தான். எப்படி ஜீவ போப்பு உலக நாடுகள் மத்தியில் திருக்குறள் ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்து பரவலான புகழை பெற்றாரோ, அதே மாதிரி பிரான்ஸ் நாட்டில் ஜுவத் இப்போ நம்மளுடைய தமிழர்களுடைய அடையாளமாக கருதக்கூடிய அறிக்கை மீட்டினுடைய தொன்மையான சிறப்பை உலகளாவிய நிலையில் வெளிப்படுத்தியதற்கு அவருக்கு ஒரு பெரிய ஒரு காரணம் இருக்குது. அதே மாதிரி துப்புயி அப்படின்ற ஒரு பாதிரியார் தமிழ் ஆங்கிலம் பிரெஞ்சு மொழியை ஒப்பிட்டு மூன்று மொழிகளை மையமாக கொண்டு ஒரு அகராதியை பண்ணி இன்ன வரைக்கும் அந்த அகராதிக்கு நல்ல ஒரு தமிழ் குரும் நல்லுலகில் வரவேற்பு இருக்குது என்பதை நான் தெரிஞ்சிருக்கிறேன். இந்த மாதிரி நிறைய பேர் புதுச்சேரியை சார்ந்தவர்களும் பிரான்ஸில் வசிக்கக்கூடியவர்களும் தமிழ் பணிகளை செஞ்சிட்ருக்கிறாங்க என்பதை உங்களுடைய முயற்சியாக செய்கிறேன். நான் கூட அண்மையில் எனக்கு தெரிந்த நடையில் கதை கூறும் வடிவத்தில் மணிமேகலையை கதையை சிறு பிள்ளைகளுக்கு தெரியாத மாதிரி பிரெஞ்சு மொழியில் மொழிபெயர்த்து கொண்டு இருக்கிறேன். அது ஒரு கூட்டு முயற்சியாக இருக்குது, ஏன்னா அதில் சிக்கல் வரக்கூடாதுன்னு. இப்படி பல முயற்சிகள் நீங்க செஞ்சிட்டு வரீங்க இலக்கியத்துல, அப்படி இருக்கும்போது உங்களை கவர்ந்த உங்களுக்கு பிடித்த எழுத்தாளர்கள் அப்படின்னா நீங்க யார சொல்வீங்க? அதாவது பழைய எழுத்தாளர்கள் பழைய ஆய்வாளர்கள் அப்படின்னு நாம பார்க்கும்போது எனக்கு முனைவர் வாசுபா மாணிக்கத்தினுடைய நூல்கள் ரொம்ப பிடிக்கும். இப்போவே நினைவு வருது அவருடைய கம்பர் என்ற நூல், இரட்டை காப்பியங்கள், தமிழ் காதல், இந்த நூல்கள்லாம் ஆய்வுக்கு மிகப்பெரிய ஒரு அருகதையை ஃபிட்னஸ் ஏற்படுத்தி கொடுத்த நூல்கள் என்றால் மிகையாகாது. அதே போல் முனைவர் ராசமாணிக்கனாருடைய இலோகவடிகள் புத்தகம், பல்லவர்களை பற்றி எதுனா அவருடைய பதிவுகள், சதாசிவ பண்டாரத்தருடைய சோழர்கள் குறித்த ஆய்வுகள், அடுத்து நீங்கள் தேப்போ மீனாட்சி சுந்தரனுடைய ஆய்வு நூல்கள், மூவாவுடைய உரைநடை நூல்கள் எல்லாம் ரொம்ப ஆர்வம். குறிப்பாக நம்பாழ்வு நண்பருக்கு என்று அவர் எழுதுகிற அந்த நூல்களுடைய தாக்கங்கள்லாம் எனக்கு ரொம்ப இருக்குது. அதுக்கு அடுத்த காலகட்டங்களில் நீங்கள் பார்த்தீங்கன்னா, இப்போ அண்மை காலகட்டங்களில் இன்றைக்கி எழுதக்கூடிய எழுத்தாளர்கள் மத்தியில் பார்க்கும்போது நிறைய பேர் என்னுடைய எண்ணத்தையும் கருத்தையும் கவரக்கூடிய ஒரு சூழ்நிலையில் நாம் பார்க்குறோம். அப்படி எழுதக்கூடிய எழுத்தாளர்களில் ஆய்வாளர்களில் ரொம்ப சிறப்பாக சொல்லக்கூடிய ஒரு சிலரை நான் உங்களுக்கு சொல்ல நான் விரும்புகிறேன். அதில் ஒருத்தர் யார் அப்படின்னாக்கா முனைவர் சதாசிவம் அப்படின்ட்டு சென்னை கிறிஸ்துவ கல்லூரியில் இருக்கிறாரு. அவர் நிறைய ஆய்வுகளை செய்கிறார், ஆய்வு சிந்தனையோடு எழுதக்கூடியவர். அதே மாதிரி பிரான்ஸ் நாட்டில் சகாதேவன் அப்படின்ட்டு ஒருத்தர், அவர் ஒரு மொழிபெயர்ப்பாளர். ஆனால் மொழி பெயர்ப்பு மட்டும் செய்யாமல் சொற்களுடைய வேர்ச்சொல்லை தேடி கண்டுபிடிச்சு இந்த சொற்கள் எப்படியெல்லாம் பல மொழிகளில் போயிருக்கு, எதெல்லாம் தமிழிலிருந்து போயிருக்கு, இந்த சொற்களை எப்படி நம்ம மொழி பெயர்க்கலாம் அப்படின்ட்டு ரொம்ப வேர்ச்சொல் ஆய்வுகளை அதிகமாக ஈடுபடுறாரு. அவருடைய ஆய்வு பணியும் அவருடைய தமிழ் பணியும் என்னை ரொம்ப கவர்ந்திருக்கு. அது மட்டும் இல்லாமல் நிறைய வெள்ளை பிரெஞ்சியர்களுடைய தமிழ் பணிகள் எனக்கு ரொம்ப சிறப்பாக, நான் பழங்காலத்திலேருந்து வீரம முனிவர்லேருந்து ஜியோ போப்பு கால்டுவெல்லேருந்து இப்போ வரக்கூடிய நிறைய பிரெஞ்சியர்கள் தமிழர்கள் தமிழர்கள் மத்தியில் பிரபலமாயிட்டு நிறைய தமிழ் பணிகளை செய்கிறாங்க. அவங்களுக்கெல்லாம் நான் ஒரு நன்றி கூற கடமைப்பட்டுருக்கிறேன்.
இலக்கியம் வந்து சொல்லப்போனா ஒரு புது முயற்சி எடுக்க எடுக்க இலக்கியம் கண்டிப்பா ஒரு வளர்ச்சி அடையும். இப்ப தொடக்க காலத்துல உரைநடை, அதுக்கப்புறம் செய்யுள், இப்ப துளிப்பா, மொழிபெயர்ப்பு, சிறார் பாடல்கள்னு இப்படி இலக்கியம் தொடர்ந்து தன்னோட பரிணாமத்தை மாத்திக்கிட்டே வருது. அப்படி இருக்கும்போது இதுக்கப்புறம் இலக்கியத்துல புது முயற்சியா நீங்க என்ன செய்யணும்னு நினைக்கிறீங்க? இல்ல நான் வந்து புதுசா இந்த ஒரு இலக்கியத்தை படைக்க விரும்புறேன் அப்படின்னு உங்க எதிர்கால குறிக்கோளா இருக்கிறது என்ன? சிறப்பு, சிறப்பான கேள்வி. இந்த கேள்வி நான் ரொம்ப யோசிக்க வைக்கிறது முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு கேள்வி. ஏன்னா இன்னைக்கு பல காரணங்களுக்காக, தேவைகளுக்காக, நோக்கங்களுக்காக தமிழர்கள் தமிழ்நாட்டிலேருந்து பல நாடுகளுக்கும், அல்லது பல நாடுகள்லேருந்து தமிழகத்துக்கும், அல்லது ஐரோப்பா நாடுகளுக்கும் புலம்பெயரக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கு. அப்படி புலம்பெயரக்கூடிய சூழ்நிலைகளில் தங்களுடைய பிரச்சனைகளை, அதற்குரிய தீர்வுகளை, அதனுடைய காரணங்கள் என்ன என்பதை நோக்கியோ, அல்லது தங்களுடைய வருகை, தங்களுடைய அந்த புலம்பெயரக்கூடிய அந்த சூழ்நிலை, அவர்களுடைய வாழ்க்கை முறை, அவர்களுடைய கல்வி, அவருடைய பொருளாதாரம், வணிகம், இதெல்லாம் ரெண்டு கலாச்சாரத்துக்கு மத்தியில் சிக்கிண்டு புலிவாலை பிடிச்ச மாதிரி அதுவா இதுவா, நாமளும் அதை விட முடியாது, அதுவும் நம்மளை விடாது இல்லையா? அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலை வாழக்கூடிய சூழ்நிலையில் மக்கள் வந்து எப்படி எந்த பாதையை நோக்கி செல்றதுன்னு தெரியாமல் திக்குமுக்காடுறாங்க. அப்படிப்பட்ட வேலையில் அவங்களுக்குரிய சரியான பாதையை காட்டக்கூடிய ஒரு நிலையில் இந்த அண்மை காலங்களாக புகழ்பெற்று வரங்கக்கூடிய புலம்பெயர் ஆய்வுகள் இருக்கு இல்லையா, டயாஸ்போரா, அதில் தான் நான் ரொம்ப சிந்தனையாக இப்போது அண்மை காலமாக நான் திருப்பி இருக்கிறேன். அது தொடர்பாக நிறைய ஆய்வு செய்கிறேன், நிறைய எழுதியிருக்கிறேன். அந்த புலம்பெயர் என்ற சொல்லே எப்படி நம்ம தமிழ் இலக்கியங்கள்லேருந்து நம்ம எடுத்துருக்கிறோம் அப்படின்னு பார்க்கும் பொழுது, சிறு வயதில் நான் கேள்விப்பட்ட ஒரு பழமொழி நினைவுக்கு வருது. யாரை பார்த்தாலும் பேசுவாங்க, என்ன உனக்கு நிலபலம் இருக்கா அப்படின்னு நம்ம கேட்போம். நிலம் புலம், நிலம்னா நெல் விளையிற இடம், புலம்னா புல் விளையிற இடம், புரிதுங்களா? புல் விளையிற இடத்துல தான் வீடு கட்டும், நெல் விளையிற இடத்துல கட்ட மாட்டோம். ஆனால் இப்போ எல்லாம் மாறி போச்சு, அது காலத்தின் கோலம், அதை பற்றி பேசுவதற்கு இது உரிய இது காலம் இல்லை, அதை விட்டுருங்க. நிலம் புலம், நிலம் வந்து நெல் இல்லையா, அதை தான் நிலம்னு சொல்கிறப்ப நெல், நிலம், நெல் விளைஞ்சா நிலம், புல் விளைஞ்சா புலம், புரிதுங்களா? அப்போ நெல் விளைந்த ஒரு இடம் நாளடைவில் தன்மை மாறுபாடு அடைந்து புலமாக மாறின பிறகு அது நெல் விளையாது, பயிர்கள் விளையாது, அது வீடு கட்டுவாங்க. அந்த வீடு கட்டி பக்கத்து நிலத்தோடு வாழக்கூடிய அவர்களுக்கு அங்கே வாழ முடியாத ஒரு சூழ்நிலை, பல காரணங்கள் உருவாகக்கூடிய வேலையில் அதை விட்டு வேற இடங்களுக்கு, அதை நாடுகளுக்கும் நகரங்களுக்கும் ஊர்களுக்கும் போயிடுவாங்க. அப்படி விட்டு போகிற அந்த இடத்த, புல் விளையக்கூடிய இடத்த, வீடு கட்டி வாழக்கூடிய இடத்த விட்டு பெயர்ந்து போகிறதுனால தான் அதுக்கு புலம்பெயர்தல் என்ற பெயர் வந்திருக்குது. நீங்கள் புலம்பெயர் என்ற சொல்லாட்சி நீங்கள் எடுத்துட்டீங்கன்னா ரொம்ப தொன்மையானது அது. நீங்கள் கிரேக்கர்கள், ரோமானியர்களுடைய வாழ்க்கை முறையிலேருந்து அதனுடைய பேரை நம்ம கண்டுபிடிக்கலாம், ஆய்வு செஞ்சு பார்க்கலாம். அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா நிறைய தொடர்பான கருத்தாடல்கள் நம்முடைய தமிழ் சமூகத்தின் முன்பாக இருக்குது. இன்றைக்கி புலம்பெயர் தேசங்களில் நிறைய தமிழர்கள் வாழறோம், புரிதுங்களா? அப்படிப்பட்ட நிலையில் அவர்களுடைய அந்த வேரை கண்டுபிடிக்கிறது, எப்போ புலம்பெயர் நிகழ்ந்தது, அங்கே எப்படி வாழறாங்க, எந்த நோக்கங்களுக்காக புலம்பெயர்ந்தாங்க, அவங்க தங்களுடைய பண்பாட்டு விழுமியங்களோடு அங்கே வாழறாங்களா, அவங்க தங்களுடைய எதிர்கால சந்ததியினருக்கு, வழிமரபினருக்கு எதை தங்களுடைய அடையாளங்களாக விட்டுட்டு போக போகிறாங்க, தங்களுடைய தனித்துவத்தை எதுவாக முன்னிறுத்த போகிறாங்க இந்த உலகத்துக்கு என்பதை நான் உணர்ந்து அந்த ஆய்வுகளை அதிகமாக நான் ஈடுபட்டிருக்கிறேன். அது தொடர்பாக நிறைய எழுதியிருக்கிறேன். அதில் ஒரு புத்தகம் தான் இந்த புத்தகம், பாருங்கள், புலம்பெயர் நாட்டில் புத்திலக்கிய ஆய்வுகள், எப்படியெல்லாம் நம்ம புலம்பெயர்ந்து வாழக்கூடிய தமிழர்களுடைய வாழ்க்கை இருக்குது, அவங்க இன்னும் எப்படியெல்லாம் வாழலாம், எப்படி அவங்களுடைய வாழ்க்கை முறையில் மாற்றங்களை கொண்டு வரலாம், அவங்க புலம்பெயர்ந்து வாழக்கூடிய நாடுகளில் வாழக்கூடிய அந்த நாட்டு மக்கள் தமிழர்களை பற்றிய கருத்துக்களை என்ன முன்வைக்கிறாங்கன்றதெல்லாம் நான் 3 ஆண்டுகள் முயற்சி செய்து அந்த புத்தகத்தை எழுதியிருக்கிறேன். இதை நோக்கி தான் என்னுடைய தேடல் இன்னும் போயிட்டே இருக்கு. இப்போ வளரும் எழுத்தாளர்கள் நிறைய பேர் இருக்காங்க, அவங்களுக்கான வாய்ப்புகளும் நிறைய கிடைக்குது, அதனால நிறைய பேர் இளைஞர்கள் இப்போ எழுத முன் வந்திருக்காங்க. அப்படி இருக்கும்போது அவங்களுக்காக நீங்க என்ன கருத்து சொல்ல விரும்புறீங்க? எங்க வாழறாங்களோ அங்க இருக்கக்கூடிய பிரச்சனைகளை, அதற்குரிய தீர்வுகளை மையமா வச்சு எழுதும் போது அத்தகைய பின்னணியில வெளிநாடுகளில் வாழக்கூடிய தமிழர்களுடைய பிரச்சனைகளையும் தெரிஞ்சுக்கிட்டு கொஞ்சம் எழுதுனா நல்லா இருக்கும். ஆனா தமிழர்கள் வந்து உலகளாவிய நிலையில பரவலாக வாழக்கூடிய இந்த வேலையில இந்தியாவில் அல்லது தமிழகம் புதுச்சேரியில் மட்டும் வாழக்கூடிய தமிழர்களை மையமாக வச்சு எழுதுறத கொஞ்சம் குறைச்சிக்கன்னு நான் சொல்ல வரல. பல நாடுகளில் தமிழர்கள் அதிகமாக வாடுறதுனால அவர்களுடைய பிரச்சனைகளையும் தெரிஞ்சுக்கிட்டு
அதை மையமாக வச்சும் கொஞ்சம் இப்போ நான் இப்போ சொன்னேன் இல்லைங்களா புலம்பெயர் ஆய்வுகள் அந்த மாதிரி புலம்பெயர்ந்து இருக்கக்கூடிய தமிழர்கள் பல காரணங்களுக்காக போயிருக்கிறோம். அவர்கள் நம்மளுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை கூட தங்களுடைய படைப்புகள் மூலமாக சொல்லி அதற்குரிய தீர்வுகளையும் சொன்னால் இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும் அப்படின்ட்டு நான் விரும்புகிறேன். அடுத்து கேள்விப்படுறதை மட்டும் வச்சு எழுதாமல் அனுபவத்தின் வாயிலாக இந்த விஷயங்களை தங்களுடைய படைப்புகள் மூலமாக வெளிப்படுத்தும் பொழுது அது ஒரு உலகளாவிய நிலையில் ஒரு வரவேற்பை பெறும் என்பதையும் நான் உங்களுடைய கவனத்துக்கு தெரிவிக்கணும். இது வரைக்கும் பிரான்ஸ் நாட்டில் வாழற தமிழர்களுடைய வாழ்நிலை குறித்தும் அவங்களோட படைப்பு இலக்கியம் மொழிபெயர்ப்பு புதுச்சேரிக்கும் பிரான்ஸுக்கும் உள்ள தொடர்பு அது குறித்தும் உங்களுடைய படைப்பு இலக்கியம் குறித்தும் விரிவாக எடுத்துரைமைக்கு மிக்க நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். உங்களுக்கும் இத்தகைய ஒரு அரியதொரு வாய்ப்பை வழங்கிய இந்த புதுவை தொலைக்காட்சி நிலையத்துக்கும் என்னுடைய உள்ளத்தின் பள்ளத்திலிருந்து நான் நன்றி சொல்லுகிறேம்மா. இதுவரை புதுவை விருந்தினர் நிகழ்ச்சியில் புதுச்சேரியை சார்ந்த பிரான்சில் வசித்து வரும் எழுத்தாளருமான அலெக்ஸ் தேவராஜ் அவர்களுடைய நேர்காணலை கேட்டீர்கள். அடுத்ததாக இனிவரும் நிகழ்ச்சியில் மற்றொரு விருந்தினரை சந்திப்போம். நன்றி, வணக்கம்.